உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாப்பிள்ள வேற யாரும் இல்ல. எனக்கு நீங்க பாத்தீங்கல்ல மாப்பிள்ள, அவன்தான். என்னடி சொல்ற, உனக்கு பார்த்த மாப்பிளையா சீனுவையா சொல்ற? ஆமாமா, அவனேதான். அந்த மாயாக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அவன் அவ லவ் பண்ணுவா? திமிர் அந்த மாயாக்கு மட்டும் இல்லம்மா, சீனுக்கும் இருக்கு. அவனும் அந்த மாயாவும் விரும்புறாங்க. அதனாலதான் இது கல்யாணம் வரைக்கும் போய் நிக்குது. அடப்பாவி, ஒன்ன நிச்சயம் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போறானா? அவெல்லாம் உருப்படவே மாட்டான். அவ அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என் பொண்ணோட வாழ்க்கையிலேயே விளையாட ஆரம்பிச்சிட்டாளா? அவளை நான் சும்மா விட மாட்டேன். எப்படியாவது அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன். ஏங்க, நாம எதுக்கு இங்க நிறுத்தணும்? சீனு சாரு கல்யாணத்தை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொன்னாரே ரகுராம, வாக்கு தவறாதவரு. அவர்கிட்ட சொன்ன நிறுத்திட போறாரு. தேனே, அந்த ரகுராமனுக்கு போன போடு. இப்பவே அந்த போன்ல அவனை நாக்க புடுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேக்குறேன். கல்யாணமும் நிக்கும், அவனும் நாண்டுகிட்டு சாவும். அவசரப்படாதீங்கப்பா, இத நீங்க அவர்கிட்ட சொன்னா அந்த கல்யாணம் மட்டும் இல்ல, அதோட சேர்ந்து என்னோட கல்யாணமும் நிக்கும். வாங்க கல்யாணம் எப்பறா நிக்கும்? அந்த திருட்டு கல்யாணம் தான் நிக்கும். கேட்டா சீனுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா? மாயா இல்லன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா? அதுல பயந்து போய் மனசு மாறி அவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தையும் நடத்தி வச்சுட்டான். அப்புறம் என் கதை என்ன ஆகுறதுப்பா? அவங்க கிட்ட சொல்லவும் கூடாது, ஆனா இந்த கல்யாணம் நடக்கவும் கூடாது. ரெண்டுமே பண்ணாம எப்படி கல்யாணத்தை நிறுத்த முடியும்? சீனு அந்த கல்யாணத்துக்கு வரலன்னா அந்த கல்யாணம் நடக்காதுல்ல. புரிஞ்சதுமா? நல்லாவே புரிஞ்சது. நீ இந்த காரியத்தை விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். அந்த சீனு நாளைக்கு கல்யாணத்துக்கு வரமாட்டான். அதுக்கான ஏற்பாட்டை நான் செய்யறேன். கேடி, அப்படி தடுத்து நிறுத்தி தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா நீ? மா, எனக்கு சீனுவ பிடிக்கும். அவனுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். சீனு எனக்கு மட்டும்தான். நான் அவனை வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். முக்கியமா இந்த மாயாக்கு நான் விட்டே கொடுக்க மாட்டேன். இவ்வளவு அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம், நீ அந்த குடும்பத்துல வாக்க பண்ணுங்கிறதுக்காகத்தான். அதுக்கே ஒரு சிக்கல் வரும்னா அந்த சீனுவை நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.